Hi Vichitra, social talk. ஒரு வாரம் கிட்ட அம்மா கூப்பிட்டாங்க சார், என் கை கால் நடுங்கி போய் சார், என்னம்மா இந்த புக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படி பார்த்துட்டு பிரகாஷ் சாமி வாங்கி கொடுத்தாரன்னு கேட்டாங்க. எனக்கு திக்காச்சு, உங்களை பார்த்ததே இந்த மாட்டை நான் சொல்ல உங்களை பார்த்ததே சொல்லலை. அந்த புக்கை பார்த்துட்டு நியூயார்க் வச்சுன்னு பிரகாஷ் சாமி வாங்கி கொடுத்தான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப் லேடி. அதுக்கப்புறம் திருப்பி அவங்களை மீட் பண்ணேன், ரெண்டு தடவை மீட் பண்ணேன். ஹிலரி கிளிண்டனுக்கு அப்புறம் அவங்க யூஎஸ் நான் என்ன பண்ணேன், நியூஜெர்சி ஸ்டேட் அசம்பிளியில் சொல்லி ஒரு பாராட்டு தீர்மானம் போட்டேன். ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனதுக்கு நியூஜெர்சி அமெரிக்க மாநிலம் மாநில சட்டசபையில் பாராட்டு போட்டாங்க. அந்த பாராட்டை வந்து ஸ்பீக்கர் எடுத்து வரதா இருந்து ஒரு காரணத்தினால வர முடியல. அது ஃபோன் பண்ணேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ நான் அந்த அவார்டு அவங்ககிட்ட கொடுத்தேன், கொடுத்து யூஎஸ் ஃப்ளாகையும் கொடுத்தேன், வாங்கிட்டாங்க. அப்புறம் உட்கார வச்சு எப்போ திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம் வரதாங்க, நீ யூ கம் ஜாயின் ஹியர், வி நீட் யூ. உங்களை வரலாம், எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இருக்குது. நீங்கள் வந்து நான் சொன்னேன், மேடம் நீங்கள் பண்ணுற காரியத்தை எப்போ நான் துணையாக இருக்கேன், நான் அமெரிக்கா நிறைய ஆர்டிகல் கொடுத்துருந்தா இருக்கேன், நீங்கள் பண்ண நல்ல காரியங்களாக போட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கல் இன் அவங்க என்ன ஆங்கிளில் போகிறாங்கன்னு நான் புரிஞ்சிட்டேன். பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டு அதை நான் பத்திரிகையாளனாகவே வாழ்ந்து பத்திரிகையாளனாகவே சாக விரும்புகிறேன். எதையும் நம்பி நான் இல்லை, நான் வந்து இப்படி இருக்கும் உங்கள் அன்பு எனக்கு எப்பவுமே போதும். கடைசியாக வந்து எனக்கு கலைமாவனை கொடுக்கும்போது நான் சிஎம் போய் தேங்க் பண்ணேன், எடப்பாடி பழனிசாமியை. அப்போ சொன்னார், உங்களுக்கு விஷயம் தெரியாது சாமி அப்படின்னு. என்ன சார், நாங்கள் பழைய ரெக்கார்டெலாம் எடுத்து பார்த்தோம், கலைமாவனை ரெக்கார்டை அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி பச்சை இங்கில் பிரகாஷன் சாமி எழுதி வச்சுருந்தாங்க. அம்மா கைப்பட ஏதோ சில காரணங்களால் ஒரு அஞ்சாறு வருஷம் பிரித்து கொடுக்க முடியல. பட் அந்த ஃபைல் இருந்தது, அந்த ஃபைலை பார்த்து அம்மா யார் யார் பேர் எழுதி வச்சாங்களோ அவங்களாம் கொடுக்குறது முடிவு பண்ணோம். நீங்கள் தேங்க் பண்ணதாக இருந்தால் அம்மாவை தான் தேங்க் பண்ணுவோம்னாங்க. கடுமையாக விமர்சித்த ஒருத்தருக்கே கலைமாமனியை சிபாரிசு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மனசு உடையவங்கன்னு பாருங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷனையும் பர்சனையும் ஒன்றா சேர்க்கல. கடைசியாக வந்து வேர்ல்டு எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, கூப்பிட்டு அமிச்சாங்க. யூஎஸ்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. மேடம் என்ன ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், இந்திரா நதி கூப்பிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. மேடம் ட்ரை பண்ணுறேன், பட் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பிஸி ஷெடியூல், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுருவாங்க. அதனால் நான் உங்களுக்கு கூட ஃபோனில் லைன் போட்டு தரேன், நீங்கள் பேசுங்கன்னு இந்திரா அன்னைக்கு போட்டு லைன் கொடுத்தேன். தமிழில் ரெண்டு பேரும் பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னாங்க, ரொம்ப வெரி ப்ரவுட் தட் யூ ஆர் அ பெப்சிகோ சிஓ எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வரமாட்டேன், எங்கள் டீம் அனுப்புகிறேன் டெல்லியிலேருந்து அப்படின்னாங்க. அது போகும்போது வந்து அந்த கான்ஃபரன்ஸுக்கு நிறைய நான் அமெரிக்கன் டெலிகேட்ஸ்லாம் கொண்டு வந்தேன். அப்போ வந்து டின்னரில் கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க, தேங்க்யூ பிரகாஷ் ஃபார் ஆல் த ஹெல்ப். மேடம் தேங்க் பண்ணுறதுக்கு என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணுறீங்க, நாங்கள் ராமருக்கு அணியில் பண்ணுற மாதிரி சின்ன காரியம் பண்ணுறோம். இன்னொன்றும் வேலுமணி மினிஸ்டரை கூப்பிட்டு இவர் எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, ஒரு நல்லா பார்த்துக்கங்க, ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ எழுத்து உலகத்தையும் தாண்டி என்னால் தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் அதை அது பண்ணேன். கட்சி சார்பாகவோ எதுக்கோ இல்லை, தமிழ்நாட்டுக்கு நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது. உங்களுடைய பார்வையில் ஜெயலலிதா யார்? கோபக்காரி, ஆணவக்காரின்னு கூட வச்சுக்கலாம், அதிர்ஷ்டக்காரி, திறமசாலி, நூறு அரசியல்வாதியோட மூளை கொண்ட ஒரே தலைவர். அவங்க எந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுறாங்கன்னு உங்களால் யோசிக்கவே முடியாது. எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு ஒரே உதாரணம், இந்த புக்கு எம்பி எப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஒரு ஒரு இன்டர்வியூ நான் பத்திரிகையில் போட்ட கூப்பிட்டு அமிச்சேன், இந்த நியூஸ் யாரை கொடுத்ததுன்னு கேட்டாங்க. நான் பதிலே சொல்ல மாட்டிங்களான்னு கேட்டாங்க. சாரி மேடம் அப்படின்னு, கண்ணப்பன் தான் கொடுத்து எனக்கு தெரியும் அப்படின்னு. அதுவும் நான் சொல்ல மாட்டேன்னு. எப்படி தெரியுமா கண்ணப்பன் கொடுத்ததுன்னு, இந்த மேட்ரை முன்னாடிங்கிட்ட அவர் பேசினார், நான் முடியாதுன்னு சொன்னேன், உடனே உனக்கு ஃபோன் போட்டிருப்பாரு கொடுத்துருப்பாரு அப்படி டெடியூஸ் பண்ணாங்க. அந்த டெடியூஸ் பண்ணுறதுன்றிருக்கு கில்லாடி ஆகும், கரெக்டாக பிளான் பண்ணுவோம். எப்படி எங்கேருந்து இது போச்சுன்னா எங்கேருந்து வந்திருக்கோம், ரெண்டு நாளாக யோசிச்சிருக்காங்க, இன்னும் எங்கே இந்த நியூஸ் போயிருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், யார் கொடுத்துருப்பா, அதில் போய் ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் பண்ணாங்கன்னா கரெக்டாக அடித்தோம். அப்பவும் நான் பதில் சொல்லுவேன், கேன் ஐ லீவ் அப்படின்னு, யூ கேன் கோ ப்ளீஸ் சாப்பிட்டோம். அது மாதிரி அவங்கள பார்த்து வியந்த தருணங்களும் உண்டு, அவங்கள பார்த்து பரிதாபப்பட்ட தருணங்களும் உண்டு, கடைசியாக அவங்கள பார்த்து நான் வருத்தப்பட்ட தருணமும் உண்டு. இப்படி ஒரு மரண வரணமா, மகாராணி மாதிரி இருந்தாங்க, எப்பவே
ஒரு அவங்க ராம்ஜெத் மலானி மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க ஒரு இன்டர்வியூவில். நான் லாயராக வரணும்னு தான் பார்த்தேன், ஆக்ட்ரஸாக வந்துட்டேன், எனக்கு ஐ ஸ்டில் ஹேவ் லீகல் நாலேஜ் அப்படின்னா. அந்த அளவுக்கு ஒரு திறமசாலி இந்திய அரசியலில் எங்கேயோ போயிருக்கலாம், ஏதோ சில காரணங்களாலையும், உங்களுக்கு தெரிந்த காரணங்களா, மக்களுக்கு தெரிந்த காரணங்களாலையும் அவங்களால மேலே போக முடியல. அது ஒன்று தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளராக இவ்வளோ நாள் பயணித்த உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? வேடிக்கையாக இருக்கும். நான் ஜூனியர்ல எடிட்டராக இருக்கும்பொழுது ஒரு ரயிலில் ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன், செகண்ட் ஏசியோ தேர்ட் ஏசியோ. என் ஒய்ஃப் கீழ் பர்த் அவ்வளோ ஏற முடியாது, நான் மேலே ஏறி பறந்துட்டேன். ட்ரெயின் கிளம்புனா பறத்துக்கிட்டேன், டிடிஏ வந்திருக்கார், வந்தவொடனே டிக்கெட் என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன், ஏன்னா அவன் தான் கீழே பார்த்துக்கிறான், டிக்கெட்டை கொடுத்துருக்கான். கொடுத்தவொடனே எங்கே அவருன்னு கேட்டான். அது என் ஒய்ஃப் நான் மேலே படுத்துட்டுருக்காருங்க, ஏங்க நம்ப மாட்டிங்களா, அவரை இறக்கினா தான் பார்ப்பீங்களான்னு. அம்மா அவரை தயவுசெய்து கீழே இறக்குங்கம்மா, உடனே என் ஒய்ஃப் என்னவோ கீழே இறங்க, நான் பார்த்து ஏன் போராடிக்கிறேன்னு சொல்லி கேட்டு கீழே இறங்கணும். சார் உங்களை பார்க்கணும்னு நான் தொடியாக துடிச்சேன் சார், உங்களுடைய பெரிய ஃபேன் சார் நான், உங்களுக்கு என்ன வாங்கி தரேன் சார், எனக்கு என்ன பண்ணுறது தெரியல சார், ஒரு பத்து நிமிஷம் இது ஒரு பால் வாங்கி கொடுத்தார். நான் சொன்னேன் இந்த கொடுத்த பால் தான் புலிட்சர் ப்ரைஸுக்கு ஈக்குவலண்டான அவார்டு. ஒரு டிடிஇ அந்த டிக்கெட்டில் பிரகாஷ் சாமின்னு பார்த்து இவர் நம்ம ஜூனியரோட நின்றுட்டுறோம், இவரை பார்க்கணுமே கீழே இறக்கி வச்சான் பாருங்கள், அதை நான் மறக்க மாட்டேன். கடைசியில் ஸ்டேஷனில் இறங்கும்போது ரொம்ப சந்தோஷம், அப்போல்லாம் செல்ஃபிலாம் கிடையாது, ரொம்ப சந்தோஷங்க உங்களை பார்த்ததுங்க, எங்கள் வீட்டில் போய் சொல்கிறேங்க. நான் சரி நான் அதுக்கெல்லாம் தகுதியானவனா இல்லையே, ஏதோ பத்திரிக்கையாளன் அவ்வளோதான். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ தருணங்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காம முறையில் நமக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு ஒரு மரியாதை, அதுதான் நான் பெரிய விருதாக நினைக்கிறேன். மீதியெல்லாம் தொழில் முறையில் எவ்வளோ விருது வாங்கிருக்கலாம், அமெரிக்காவில் வாங்கியிருக்கலாம், இந்தியாவில் வாங்கியிருக்கலாம். ஒரு வாசகர்கிட்டேருந்து வர ஒரு கடிதம், நான் ஜூனியர் உடலில் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், எந்த லெட்டர் ஆஃபீஸ்க்கு வந்தாலும் என் டேபிளுக்கு வரணும், குவிஞ்சு கிடக்கும். எம்டி கேப்பார், என்ன போன வாரம் லெட்டர் படிச்சிங்களான்னு, சார் நேற்று லெட்டர் படிச்சேன், எப்படின்னா காலில் எடுத்துகிட்டே படிச்சுட்டே போவோம் சார். ஏன்னா வாசகர்களோட மனக்குறையும் பாராட்டுதல்களையும் தெரிவிக்கிற ஒரே கம்யூனிகேஷன் லெட்டர் கார்டு தான். அப்போ போன வாரம் எழுந்தீங்களே கட்டுறையா, அது தூ கேவலமா அப்பா, இங்கே ஏதோ தப்புன்ட்டான் நம்ம, ஏன்னா ஃபீட்பேக் வருது நமக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, அதில் அஞ்சு லெட்டர் எடுப்பாங்க, பிரசரிச்சு மீ இறப்பு தட்டில் போடுறாங்க. நான் அந்த ரூலை மாற்றினேன், எல்லா லெட்டரும் டேபிளில் வைமே, அரவிந்தா சார் நீங்கள் 200 வந்துருக்கணும், 200 வைடாமல் லஞ்சில் போடுங்க, படிச்சுட்டே போவேன், காரில் போவேன், படிச்சுட்டே போவேன், வேண்டாம் நானே கிழிச்சு போட்டுருவேன். மக்களோட தொடர்பு அவசியம் என்பதை எனக்கு அது நிரூபித்தது. மக்கள் தொடர்பு இருந்தால் தான், என்னோட நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னார், ஒரு கட்டுரை நீங்கள் எழுதியதை பற்றி என் ஃப்ரெண்டு சொன்னார், பிரகாஷ் ராம் எழுதியிருக்காரு கரெக்டாக தான் இருக்கும்னு. நான் சொன்னேன் இது என் பேருக்கு அவ்வளோ மரியாதைன்னு எனக்கு தெரியாது, ஒரு பத்திரிகையாளர் எழுதுனா அது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ரீச் இருக்குன்னா அது ஒரு பண்ண புண்ணியம். அந்த ரீச்சு தான் கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேஷன் தான் நம்ம கொடுக்குற அடித்தளம், அதுதான் நமக்கும் வாசகர்களுக்கும் உள்ள பாலமே அந்த அடித்தளம், அடிநாதம் அந்த நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை சேர்ந்து போச்சுன்னா உங்களை யாரும் மதிக்க விட மாட்டோம். அவர் என்ன எழுதுறா, எல்லாம் பொய்யா, சும்மா பணத்தை வாங்கிட்டு எழுதுறாங்க, எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிமா, அந்த நம்பிக்கை உடஞ்சி போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில் பல பத்திரிகைகள் நம்பிக்கை உடைந்த பாலமாக தான் நான் பார்க்குறேன். உங்கள் கரியரில் நீங்கள் சந்தித்த மிகவும் மோசமான அச்சுறுத்தல்னால் எதை சொல்லுவீங்க? மோசமான அச்சுறுத்தல் கொலை மிரட்டல் நிறையா வந்தது, நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், கொலை மிரட்டல் வரும், கார் மேலே கல் எடுத்து கடிப்பாங்க, இது மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒரு 4-3 வருடங்களுக்கு முன்னாடி ஹாங்காங்கில் ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பெனியோட தலைமை நிர்வாகி இறந்து போயிட்டாருன்னு செய்தி வந்தது, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் திருப்பி வந்தது அந்த சாவியில் மரம் இருக்கலாம், சைனாக்காரங்க யாராவது கொலை பண்ணியிருக்கலாம், அட்லீஸ்ட் அவர் கூட வேலை செஞ்ச மற்றவர்கள் அவரோட வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. இதை நான் வந்து பெருசாக, ஏன்னா அந்த சர்வதேச பத்திரிகையாளர் உலகத்தில் எந்த நாட்டில் இங்கே நடந்தாலும் கைனாவோட பிரதமர் வீட்லேயே நான் போய் தங்கியிருக்கேன், பரத் ஜெக்தேவ்னு அவர் சென்னையை சேர்ந்தவர், கைனா நாட்டின் அதிபர், அவர் வீட்டில் போய் தங்கியிருக்கேன். ஸோ கைனாங்கிறது நம் அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் உலகத்தில் தமிழ் அந்த கைனாவில் தங்கியிருந்த போது தமிழ் கோயிலெலாம் போய் பார்த்துட்டு வந்தேன், அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் பண்ணேன், தமிழை மறந்த தமிழர்கள்னு கொடுத்தேன், அங்கே யாருக்கும் தமிழ் தெரியாத தமிழர்கள் அந்த மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்தேன். எடுத்து நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதோ சஸ்பெஷன் இருந்தது. நாங்கள் சென்னைக்கு வந்தபோது அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்தேன்,
வயசானவங்க அவங்க சொன்னாங்க என் பையன் சாவில் என்னென்ன தெரியல இளைஞர் மாதிரி தான் 45 வயசு 50 வயசு ஆகுது எப்படி இருந்தாலும் தெரியல உடம்பு ஒன்றும் வியாதி இல்லை கலிகள்லாம் கேட்டேன் அவங்களும் சந்தேகம்னாங்க அவங்க கூட வீட்டில் வேலை செஞ்ச இந்த ரெண்டு வேலைக்காரன் மெய்டை பிடிச்சேன் ஃபிலிப்பினோ மெய்டு எங்கேயோ நம்பர் வாங்கி பிடிச்சேன் அவங்களும் சொன்னாங்க எஸ் லுக்ஸ் லைக் நாட் அ குட் மர்டர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் ஏதோ கொலைன்னு சொல்ல ஏதோ சஸ்பெக்ட் ஏதோ சம்திங் இருக்குன்ற மாதிரி பேசினாங்க கூட வேலை செஞ்ச 4-5 பேரை கேட்டேன் நாங்கள் என்னங்க சொல்கிறது முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அதை பற்றி எது கலர்றீங்கன்னு ஏன் சார் ஒரு பத்திரிக்கைனா கேட்குறேன் தெரிஞ்ச சொல்லுங்கள் விடுங்க சார் எல்லாம் முடிஞ்சு போய் சார் அந்த ஃபேமிலியே போயாச்சு விட்டுருங்க ஒருத்தர் சொன்னார் எனக்கே ஒன்றும் புரியல இன்னமும் நடக்குது இந்த ஊர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஒன்றும் கண்டுக்கல நீங்கள் ஏன் கண்டுக்கிறீங்கன்னாங்க எங்கள் பத்திரிக்கை தர்மம் என்னென்னா இப்போ சித்ரா லக்ஷ்மணை பற்றி ஒருத்தர் வந்து தப்பாக சொன்னாங்கன்னா சித்ரா சார்கிட்ட வந்து சித்ரா சார் உங்களை பற்றி இவர் இந்த மாதிரி சொல்கிறார் உங்களோட கருத்து என்ன தப்பாக ரைட்டா சார் அவருக்கு எனக்கு ஜென்ம பகை அப்படி தான் சொல்லுவார் ஓகே சித்ரா சார் நான் போடல இல்லைங்க அவர் சொல்கிறது ஒரு காரணம் இருக்குது இந்த மாதிரி பண்ணதுனால தான் நான் அப்படி பண்ணேன் உங்கள் வருஷம் சொல்லுங்கள் சார் கேட்டு வாங்கி போட்டு தான் பத்திரிக்கை தரணும் அந்த இறந்து போனவரோட மனைவியை தொடர்பு கொண்டேன் அவங்க ஏதோ படத்தில் டான்ஸ் ஆடினேன்னு சொன்னாங்க நடிகேன்னு சொன்னாங்க நான் எந்த படமும் பார்த்ததில்ல பேரும் கேள்விப்படல ஆமாம் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஏன்னா எல்லாரையும் கேட்டுட்டேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா நீ யாரா இதெல்லாம் எழுதுறதுக்கு அம்மா அப்படி இல்லைம்மா பத்திரிகையில் இருக்கும் உங்களை கேட்குற நீங்கள் வந்து உங்களுக்கு பேச முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்குது அந்த உரிமை யாரும் பறிக்க முடியாது சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது நீ போட்டேன்னு அவனை அவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசினாங்க சரி ஏதோ விட்டேன் அடுத்த நாள் ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் என்னை போய் தப்பு தப்பாக எழுதினாங்க நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் புகார் கொடுத்தேன் அடிஷனல் கமிஷனர் பார்த்தேன் இவங்க நாலு பேர் இவங்க ஃப்ரெண்டை வச்சு எழுதி வச்சாங்க இவங்களும் எழுதினாங்க ஆசிங்கமாக ஆபாசமாக எழுதினாங்க அவங்க அந்த டெப்டி கமிஷனர் என்கொயரி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க ஆமாங்க அவங்க பண்ணியும் தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாங்க கேட்டாங்க மன்னிச்சு விட்டுருங்க சார் அவங்க போய் ஏதாவது லேடிஸாக இருக்காங்க அவங்கள போய் தொந்தரவு எதுவும் பண்ணாதீங்க இல்லை செக்ஷன் போட்டோமா கேட்டாங்க இல்லை வேணாம் விட்டுருங்க நீங்கள் வந்து நாங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துருங்க உங்கள் புகார் கொடுத்துட்டீங்க நாங்கள் விசாரிச்சிட்டோம் நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம் லெட்டர் கொடுங்க நாளைக்கு வந்து கொடுத்துருங்க சார் அன்றைக்கி ஈவினிங் அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாலியல் தொந்தரவுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அடையாரில் எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க நான் சார் நான் அவங்க வீட்டுக்கே போலியம்மா எந்த தொந்தரவும் கொடுக்கல ஃபோனில் 2 தடவை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பாலியல் தொந்தரவு கொடுத்த மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டேன் அப்புறம் வந்து நான் அஷ்ட நிமிஷம் பார்த்தேன் இவங்க காலையிலேருந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அடிஷனல் கமிஷனர் ரூமில் தான் உட்காந்துருந்தாங்க அங்கே தான் இன்டர்வியூ நடந்தது அப்போ ஒரு வாரத்தை பாலியல் சொல்லலேன்னு அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா அவரே கூப்பிட்டு என்ன கேட்டிருப்பாரு சாயங்காலம் வந்து கொடுத்துருக்காங்களே தேதி எதாவது கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் ஒரு தேதி கொடுத்தாங்க சரி ரைட் ஓகே நீங்கள் அந்த கேஸை வந்து கமிஷன் ஆஃபீஸ் காமிச்சிருங்க அவங்க டீல் பண்ணிட்டோம்னு சொன்னேன் அவங்க கமிஷன் ஆஃபீஸ் காமிச்சிட்டாங்க அப்புறம் என்ன எடுத்து கமிஷன் ஆஃபீஸ் தான் எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் சார் நான் எந்த தப்பு மண்டல யார் வீட்டுக்கு போகல இதான் நடந்தது உண்மையை சொன்னேன் இவங்க என்ன பண்ணால் ஒரு மாதம் கழித்து ராயப்பேட்டாவில் போய் இதே கம்ப்ளைண்ட்டை 300 போலீஸ் ஸ்டேஷனில் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தாங்க அன்றைக்கி அவங்க கொடுத்த டேட்டு நான் வீட்டுக்கு போன டேட் தப்பான டேட் கொடுத்துட்டாங்க ஒரு இடத்துல ஒரு டேட்டு 100 இடத்துல ஒரு டேட் அவங்க எனக்கு கூப்பிட்டு கேட்டாங்க நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தேன் நான் பத்திரிக்காரன் இன்டர்வியூ பண்ண போனேன் அவங்க வீட்டுக்கு போனதில் ஃபோனில் தான் பேசினேன் எந்த தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணல அவங்க என்ன பண்ணாங்க ஆல்மோஸ்ட் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவங்க என்ன பண்ணால் மேஜிஸ்ட்ரேட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி இந்த கேஸை எஃப்ஐஆர் போட வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை தப்பு பண்ணால் தான் பயப்படணும் போடுங்கான்னு நேஷனல் கமிஷன் உமனுக்கு எழுதி போட்டாங்க மோடிக்கு எழுதினாங்க எடப்பாடிக்கு எழுதினாங்க ஸ்டாலின் எழுதினாங்க உலகத்துக்கு பில் கிளின்டன் டொனால்ட் ரேகன் வரைக்கும் போச்சு ட்விட்டரில் பிரகாஷ் விமனைசர் செக்ஸ் மேனியா செக்ஸ் வெடியன் பெண் பித்தன் என்ன உண்டா எல்லாம் எல்லாம் எல்லா விதமான அப்ஜெக்டிவும் அவன் ஒன்றும் எல்லா உறவு வரணும்னு கேட்டாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க பாதி பேர் பேசுகிறதே நிறுத்திட்டாங்க சில பேர் ஐயனை பார்த்தா பயந்து ஓட ஆரம்பித்தாங்க தொழிலில் மானக்கேடு என் மனைவி வெளியிலே போக முடியல எல்லாம் நடந்தது எல்லாம் தொழிலில் வந்த ப்ராப்ளம் தான் நான் என்ன பண்ணேன் அப்புறம் நேஷனல் கமிஷன் உமன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நான் கமிஷன் பார்த்தேன் ஏகே விஸ்வநாதன் சார் சார் நீங்கள் வந்து புலனாய்வு பண்ணுங்கள் தப்பு பண்ண என்ன ஜெயிலில் போடும் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் நல்ல மனிதர் சிறந்த அதிகாரி உன்னே ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தார்
அந்த இன்ஸ்பெக்டர் அந்த வீட்டில் போய் சிசிடிவி கேமராலாம் பார்த்தது. அப்போ தான் நீங்கள் வந்து பேப்பரில் வந்து விஷால் குவிச்சது, ஸ்ரீகாந்த் குவிச்சதெல்லாம் பேப்பரில் வந்தது, அதெல்லாம் அந்த மேட்டர் தான் அப்போ வந்தது. என் மூஞ்சே அந்த சிசிடிவி கேமராவில் இல்லை. ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்க. நான் சொன்னேன் இதெல்லாம் செக் பண்ணுங்கள், சிசிடிவி கேமரா பாருங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்லாம் எங்கள் ஃப்ளாட்டுக்கு நீங்கள் வரதா இருந்தால் உள்ளே விட மாட்டான், உங்கள் பேர் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி எங்கிட்ட கேட்பான், லக்ஷ்மண் வந்து அனுப்பலாம் அனுப்புன்னு தான் விடுவான். அந்த மாதிரி ஒரு ஹை எண்ட் ஃப்ளாட் அது. அங்கே அந்த சொன்ன தேதியிலையும் முன்னாடி பின்னாடி என் பேர் எதுவுமே இல்லை, அவங்க வீட்டுக்கு யாருமே வரல, அது முடிஞ்சு போச்சு. அவங்க அப்புறம் ஒன்று இன்ஸ்பெக்டர் சொன்னார், இது வந்து பொய் கேஸாருன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டார். க்ளோஸ் பண்ணி விமன் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, என்னை பற்றி தாறுமாறா தப்பு தப்பாக எழுதிட்டுருந்தாங்க. நான் ஸ்மிருதி இராணி பார்க்க போனேன். ஸ்மிருதி இராணி சொன்னேன், என்னம்மா உமேஷ் கமிஷன் இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ரேகா சர்மா கூப்பிட்டாங்க, என்ன ஆச்சு பிரகாஷ் சர்மாக்கு, என்றைக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஃபேல்ட்டு ஏமா காப்பி கொடுக்க மாட்டிங்களான்னு. இல்லை நாங்கள் போலீஸ் கமிஷன் அமைச்சிட்டோம், அவங்க அவர் கொடுக்கலன்னு. இங்கேயுமே காப்பி தான், காப்பி வந்தது எடுத்துகிட்டு வந்தேன், கோர்ட்டில் ஃபைல் பண்ணேன், ஸ்டே கொடுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணேன், கமிஷன் ஆஃபீஸ் லெட்டர் கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, இதை தொடர்ந்து என் மேலே தாக்குதல், கொலை வெறி தாக்குதல், ஃபோனில் நைட்டெல்லாம் ஃபோன் வரும், அவன் வக்கீல் பேசுகிறேன்னு. ஒரு கோடி கொடுத்தா விட்டுறேன் அவங்கள, நான் கேட்டேன் ஒரு கோடி கொடுத்தா நான் பண்ண தப்பு மறைஞ்சிருமான்னு கேட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வக்கீல் நடி சமைச்சாங்க. நான் எங்கள் வக்கீல் சொன்னார், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான ஒரு லேடி வக்கீல் நோட்டீஸ் அமைச்சது இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். போலீஸ் ஸ்டேஷனில் புகார் பாலியல் தொந்தரவு நடந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் சும்மா இருந்தான்னால ஏன் உடனே புகார் கொடுக்கல, கொடுத்துருக்கலாமே, டேட் தப்பாக இருக்கேன் அப்படின்னா. இந்த ஆர்குமெண்ட்லாம் ஹைகோர்ட்டில் வச்சோம், என் கேஸ் இதுவாகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏன் ஒரு வக்கீல் வழியாக வச்சு என்னை போய் தாறுமாறாக எழுதி கொலை மிரட்டல் பண்ணி என் ஒய்ஃப் மேலே ஆசிட் அடிப்பேன் அப்படிலாம் பண்ணாங்க. நான் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டேன். ஆன்டிசிபேட்டரி பெயில் ஓடினாங்க. ஏன்னா ஆன்டிசிபேட்டரிக்கு பெயில் ஓட வச்சவங்கள கடவுளாக பார்த்து ஆன்டிசிபேட்டரி பெயில் ஓட வச்சாரு. அப்போ அந்த ஜட்ஜி கேட்டாராம், நீ யார்கிட்ட மோதுற தெரியுமா, யாரை பற்றி அவதூறாக பேசுகிற தெரியுமா, நாங்கள்லாம் அவர் கட்டுரையை படிச்சிருக்கோம், அவர் பிரபலமான பத்திரிகையாளர், நீங்கள் வாயை சுருட்டு நிற்கிறதுனால பெயில் கொடுக்குறேன், திருப்பி ஏதாவது பம்பு பண்ணிக்கிறா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காரு. அப்படி சொல்லி மூணாவது மாதம் ட்விட்டரில் உங்கள் ஆண் உறுப்பை வெட்டுவேன் அப்படின்னு போடுறாங்கன்னா என்ன தைரியம். இது பின்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சென்னை பத்திரிகையாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்திருக்கேன், நிருபர்கள் சங்கத்தில் செயலாளர் இருந்திருக்கேன், கேபி சுனிலுக்கு ப்ராப்ளம் வந்தப்போ இன்ஸ்டியூட்டில் நாங்கள்லாம் போராட்டம் பண்ணியிருக்கோம். நான் பத்திரிகையாளர்கள் போராட்டம் பண்ண சொல்ல, பத்திரிகையில் எழுத போனதினால் வந்த ஒரு விபரீதத்துக்கு பத்திரிகையாளர்கள் யாருமே ஆதரவு கொடுக்கல. ஏன்னா வெளிநாட்டு பத்திரிகையாளர் நினச்சிட்டாங்க, அவர்கிட்ட இப்போ அமெரிக்காவில் இருக்கார், நம்ம ஏன் பக்காடு பண்ணணும், நம்ம ஏன் ஸ்டேட்மெண்ட் பண்ணணும், நம்ம எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். நான் கட்டி வளர்த்த ப்ரெஸ் கிளப்பே எனக்கு சப்போர்ட் பண்ணலை, நீங்கள் ஜெயிச்சு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இப்போ என்னாச்சு, அந்த ஆன்டிபயோட்டிக் பெயில் கொடுத்தாங்க, இப்போ வந்துச்சு, இப்போ நான் கிரிமினல் டிஃபர்மேஷன் போட்டாச்சு. இப்போ என்ன ஓட வச்சவங்கள நான் ஓட வச்சுருக்கேன், ஆனால் இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா செக்ஸ் குற்றவாளிங்கிறத செய்தியாக வருமே தவிர நிரபராதிங்கிறது செய்தியாக வராது. அது அது நம்மளோட பத்திரிகை தர்மம். இப்போது பத்திரிகை சுதந்திரம் எப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறதா பத்திரிகை தர்மம். இப்போ எந்த பத்திரிகை தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது? அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சந்தித்த மிக மோசமான அனுபவம்னா எதை குறிப்பிடுவீங்க? போஸ்கோவில் போடுறதுங்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம்ன்றது யாரை யாசிட்டு பார்த்தோமா? அந்த போஸ்கோவிலேருந்து வந்தவங்கள ஃபோட்டோ போட்டு இவர் போஸ்கோவிலேருந்து விடுவிக்கப்பட்டார்னு எந்த பத்திரிகையாக போட்டிருக்கா? பத்திரிகை சுதந்திரம்னு ஒன்று இருக்கணும்னா அது மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ். உங்கள் சுய லாபத்துக்கோ சாய் வித் சித்ரா சோஷியல் டாக்.